எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் எஸ்கே நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் மூவி பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தான் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இருக்கும், ஒரு பெரிய ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த படம் ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இது ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரியே யாருக்குமே தெரியல, தோணல. ஒரு கம்ப்ளீட் டார்க் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் மூவிய பக்காவா எடுத்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம நெல்சன் திலீப்குமார் டைரக்டர். இந்த படத்தோட முழு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் அல்லது ஆர்கன் டிராபிக்கிங், அதை பத்தி தான் இந்த படத்துல மெயின் தீமா வச்சு எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயனோட பேர் வருண் அப்படின்னு வச்சிருக்காங்க. வருண் வந்து ஒரு மிலிட்டரி டாக்டரா இருக்காரு. அவர் ஒரு இடத்துல கூட இந்த படத்துல சிரிக்கவே மாட்டாரு. என்னடா சிவகார்த்திகேயன் சிரிக்க மாட்டாரா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். நானே ஆச்சரியப்பட்டேன், படம் முழுசும் ஒரு இடத்துலோட அவர் சிரிச்சு பார்க்கவே இல்லை. வழக்கத்துக்கு மாறா இவரு சீரியஸான ஒரு ஆக்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவரை வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு போய் இவர் ஹெல்ப் பண்றாரு. அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. சிவகார்த்திகேயனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து எப்படி அந்த சின்ன பொண்ணு, அதாவது காணாமல் போன அந்த சின்ன பொண்ணை எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுல இருந்து அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஹீரோ சிவகார்த்திகேயன் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் படங்கள்ல நடிச்ச சிவகார்த்திகேயன் வேற, இந்த படத்துல நடிச்சிருக்கிற சிவகார்த்திகேயன் வேற. இது நம்ம சிவகார்த்திகேயன் தானா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிருக்காரு. பொதுவா சிவகார்த்திகேயன் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. 90% காமெடிய அவரே பண்ணிடுவாரு கூட யாராவது ஒரு அசிஸ்டண்ட வச்சுக்கிட்டு. ஆனா இந்த படத்துல சிவகார்த்திகேயனை தவிர மற்ற எல்லாருமே காமெடி பண்றாங்க. சிவகார்த்திகேயன் சிரிக்க கூட மாட்டுறாரு, என்னன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அப்படி, அந்த கேரக்டர்லையும் புகுந்து விளையாண்டுருக்காரு. நீ எந்த கேரக்டர் வேணாலும் எனக்கு கொடு, நான் காமெடி பண்ணி தான் பிழைக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் ஃபுல் டைம் அதாவது சீரியஸான ஹீரோவாக கூட என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. மொக்க காமெடியன் அப்படின்னு பேர் எடுத்த யோகி பாபுக்கு இந்த படத்துல காமெடி ட்ராக் நல்லாவே செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கவுண்டர்ஸா இருக்கட்டும், அவருடைய டைமிங் காமெடியா இருக்கட்டும் கை கொடுத்துருக்கு. ரெடின் கிங்ஸ்லே தீபா சங்கர் இவங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க காமெடியில. யோகி பாபு இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஃபேமிலியோட போய் உட்கார்ந்து பார்க்கும்போது கலகலகலான்னு சிரிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ற ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. அனிருத்தோட மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் சூப்பரா இருக்கு, பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் முன்னாடி படங்கள்ல நிறைய படங்கள்ல கேட்டு சலிச்சு போன மியூசிக், சலிச்சு போன பாடல்கள் மாதிரி இருக்கு. முன்னாடி படங்கள்ல எங்கேயோ கேட்ட மாதிரியே தான் இருக்கும் ஃபீல், அது மாதிரிதான் இருக்கு. புதுசா எதுவும் இல்லை ஆனா நல்லா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கார்த்திக் கண்ணன் நல்லாவே பண்ணியிருக்காரு. நம்மளை எல்லாத்தையும் வேற லெவல்ல விசுவலைஸ் பண்ண வச்சிருக்காரு. குறிப்பா இந்த பாடல் காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நல்லா தரமா ரிச் லுக்ல ஹைஃபையா எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலியோட போய் விழுந்து விழுந்து சிரிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல காமெடி தான். இந்த காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் யாரு எழுதுனா, இந்த காமெடியெல்லாம் எழுதுனதெல்லாம் பாத்தீங்கன்னா நெல்சன் திலீப்குமார் தான். அவரு ஆல்ரெடி கோலமாவு கோகிலா படத்திலேயே அவருடைய காமெடி சென்ஸை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதை விட பயங்கரமா நம்மளுக்கெல்லாம் அடிச்சு சொல்லியிருக்காரு, என்னோட படங்கள்ல காமெடி அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ தளபதியோட பீஸ்ட் படத்துலயும் காமெடிகள் வேற லெவல்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள்லாம் உற்சாகத்துல இருந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல ஒரு ட்ரெயின்ல நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வருது, பக்கா ஆக்ஷன் பிளாக் அந்த ஃபைட்டு. ஆனா அந்த ஃபைட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும், விழுந்து விழுந்து சிரிக்கத்தான் தோணும். ஏன் அப்படின்னா, பக்காவான ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கிற ஃபைட் சீன்ல காமெடிய, அதாவது சீரியஸான ஃபைட் சீன்ல காமெடிய உள்ள விட்டு அந்த அளவுக்கு பின்னிருக்காரு. ஃபைட்டுக்கு ஃபைட்டும் ஆச்சு, காமெடிக்கு காமெடியும் ஆச்சு, ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்தையும் பண்ண முடியும் என்னால அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப்குமார் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த படத்துக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இரண்டாவது பாகம் செகண்ட் ஹாஃப் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப ரொம்ப
பூரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. பொதுவா திரைப்படங்கள்ல நம்ம லாஜிக் எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, ஏன்னா அது ஒரு படமா பார்த்துட்டு நம்ம வந்துடணும். ஆனா இந்த படத்துல அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த இடத்துலயுமே லாஜிக் இல்லை, அங்கங்க லாஜிக் இருக்கு, ஆனா செகண்ட் ஹாஃப்ல சுத்தம் ஒரு இடத்துல கூட லாஜிக் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான சிவகார்த்திகேயன் படங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. ஆனால் வழக்கமான சிவகார்த்திகேயன் படம் பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங் தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வழக்கமான சிவகார்த்திகேயன் படம் இது இல்லை. ஃபேமிலியோட நான் போய் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் இல்லை. செல்லம்மா சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்கை இந்த படத்துல ஆரம்பத்துல ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்த படத்துல இருந்தே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் அந்த பாட்டை இந்த படத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் கிரெடிட்ஸ் ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலதான் இந்த பாட்டே வருது. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.